சன்சார் கிச்சனில் வந்து இப்போ கடலை கறி செய்ய போகிறோம். இன்றைக்கி அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கலாம். கடலை வந்து கருப்பு கடலை வந்து ஒரு கப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் ரெண்டு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது தனியா, முழு தனியா, ரெண்டு ஸ்பூன் முழு தனியா, அஞ்சு காஞ்ச மிளகாய், மஞ்சள் தூள், வெங்காயம் ரெண்டு, தக்காளி ரெண்டு, கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். எண்ணெயிலே போட்டு அப்படியே வேக வந்துடலாம். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கடாய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து தனியாவும் மிளகாயும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துச்சு, போதும். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினவுடனே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இப்போ எடுத்து வச்சிருக்கிறேன் ஏலக்காய், லவங்கம், பட்டை எல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் போடுறேன். வெங்காயம் கூடவே கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து பெருசு பெருசாக போட்டால் பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க, எடுத்து போட்டுருவாங்க. எல்லோருமே எடுத்து போட்டுருவோம். அதனால் இந்தமாரி எது செய்தாலும் பொடியே கட் பண்ணி போட்டோம்னா நல்லாயிருக்கும். பசங்களாம் எடுத்து போடாமல் அப்படியே சாப்பிட்ருவாங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இதுவாகட்டும், வேகட்டும், விதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த எடுத்து வச்சுக்கிற மிளகாய் தண்ணியை வரைச்சிக்கலாம். இப்போ நல்லா விதங்கிடுச்சு, இது போதும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது கூடவே தக்காளியும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். பிறகு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அதே மிக்சியில் வந்து கடலை ஒரு அஞ்சு ஸ்பூன், அஞ்சு இல்லை ஆறு ஸ்பூன் கடலை போட்டு நம்ம லைட்டாக ஒரு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம்.
இப்போ அரைச்சி வச்சுக்கிற கடலையும் இதில் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். சென்னா வந்து பசங்க எல்லாம் அப்படியே சுண்டல்லாம் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசைக்கு செய்து கொடுத்தோம்னா நல்லா தொட்டு சாப்பிடுவாங்க. தோசைக்கு எப்போது நம்ம தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி தான் அரைப்போம். இந்த மாதிரி செய்தோம்னா நல்லாயிருக்கும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற தனியா மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, ஆஃப் பண்ணிட்டேன். கொத்தமல்லி போட்டுருவோம், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. தோசை கூட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கடலை கறி ரெடி ஆயிடுச்சு, செய்து பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.